கோவை வாலாங்குளம் நிரம்பி உபரிநீர் செல்லும் வழியில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் தண்ணீர் ஓடியது. இதில் பெரிய பெரிய மீன்கள் சில சாலைகளில் அடித்து வரப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவற்றை பிடித்துச் சென்றிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கோவை மாநகரில் நேற்று பெய்த கனமழை காரணமாக கோவை நகரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குளங்கள் அனைத்துமே நிரம்பியது. குறிப்பாக சுங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வாலாங்குளமானது நிரம்பியது. இதனையடுத்து அந்த குளம் நிரம்பியவுடன் அதிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் அடுத்து இருக்கக்கூடிய சிஞ்சாநல்லூர் குளத்திற்கு ராஜவாய்க்கால் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. இதனிடையே இன்று காலை அந்த ராஜவாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக தண்ணீர் வெளியேறி திருச்சி சாலையில் தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்த தண்ணீரில் குளத்திலிருந்து வெளியேறிய மீன்கள் சாலையில் வந்ததால் பொதுமக்கள் உடனடியாக அவற்றை ஓடி சென்று தூக்கி சென்றார்கள். பெரிய பெரிய அளவிலான மீன்கள் சாலையில் திடீரென வந்ததன் காரணமாக உற்சாகமடைந்த பொதுமக்கள் வாகனங்களை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அங்கிருந்து அடைப்பை சரி செய்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் மீண்டும் இயல்பு நிலையானது திரும்பியது. எனினும் சாலை ஓரங்களில் வெளியேறிய மீன்கள் ஆங்காங்கே சாலை ஓரத்தில் இருந்த நிலையில் பொதுமக்கள் அவற்றை ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.